வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறதில்ல, கெட்டு போனவங்க விட்டு கொடுத்ததில்ல அப்படின்ற சொல்வடை யாருக்கு பொருந்ததே இல்லையோ, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு ரொம்பவே பொருந்தும். பாராளுமன்ற தேர்தலில் அதிகமாக சீட்டு யார் தர்றாங்களோ அவங்க கூட சேருவாரா, இல்லை தனக்கான பெரும் பதவியை கேட்டு வாங்குவாரா அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் ஆர்வம் சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில், இது தேசத்துக்கான தேர்தல், பேரம் பேசிட்டு இருக்க நான் விரும்பலை அப்படின்னு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு கமல். ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரோட அனுபவம் 7 வருஷம்தான். ஆனால் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கலைச்சிட்டு நற்பணி இயக்கங்களை தொடங்கி சமுதாய பணிகளை அவர் செய்ய ஆரம்பித்து 40 வருஷம் ஆகுது. அவருடைய ரசிகர்களுக்கு சாதி மத இன மொழி பேதங்கள் இல்லாதவங்களாக மாற்றினாரு. கமல்ஹாசன் காந்தியையும் பெரியாரையும் தன்னுடைய 2 குருக்களாக மதிச்சிட்ருக்காரு. அம்பேத்கர், அயோத்திதாச பண்டிதர் இந்த மாதிரி சமூக சிந்தனையாளர்களையும் உள்வாங்கிட்டு இருக்காரு. அவருடைய பகுத்தறிவு சிந்தனைகளுக்கு 50 ஆண்டு தொடர்ச்சி இருக்குது. கீழடி உள்ளிட்ட அகழாய்வின் முடிவுகள் தமிழக வரலாற்றை தெற்கிலிருந்து எழுத வேண்டிய அவசியத்தை உருவாக்கியிருக்கு. ஆனால் திராவிடம் நாடு தழுவியது அப்படின்ற கருத்தாக்கத்தை கமல்ஹாசன் பல வருஷங்களாகவே சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில் காந்தியோட தேசியவாதமும் பெரியாரோட சமூக நீதி பார்வையும் கொண்டவர் கமல்ஹாசன். தன்னோட கொள்கைகளுக்கு உகந்த கூட்டணியில் தான் அவர் சேர்ந்திருக்காரு. கமல் போட்டியிடாததால் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா அப்படின்ற கேள்வி இருந்தது. ஆனால் கூட்டணியை இறுதி செஞ்ச நாளிலிருந்து அன்றாடம் மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்துக்கு வந்து நிர்வாகக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் கூப்பிட்டு பேசி பிரச்சார வியூகங்களை அமைச்சார். பேச்சாளர்களுக்கான சந்திப்பு, பாராளுமன்ற அளவில் குழுக்களை அமைக்கிறது, தலைமை நிர்வாகிகள் வரைக்கும் கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் நேரடியாக சந்திக்கிறது, ஐடி விங் உள்ளிட்ட அணிகளை கூப்பிட்டு ஆலோசனைகள் கொடுக்கறது, 24 ஹவர்ஸாக செயல்படுற வார் ரூம் அமைக்கிறது அப்படின்னு கமல்ஹாசனுடைய உழைப்பை பார்த்து கட்சியினர் மலைச்சு போயிட்டாங்க. இந்தியன் 2, இந்தியன் 3, கல்கி, தக் லைஃப் அப்படின்னு கமல்ஹாசன் படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இதுக்கு மத்தியில் அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து தேதிகளை ஒதுக்கியிருக்காரு. 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் காட்டுற தீவிரம்தான் காரணம் அப்படின்றாங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியினர். இந்நிலையில் ஜிஆர்டி ஹோட்டலில் நடந்த பிரச்சார வழிகாட்டுதல் கூட்டத்தில் பேசின கமல்ஹாசனுடைய பேச்சில் அனல் பறந்துச்சு. என்னோட அரசியல் எதிரி சாதியந்தான். என் நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து ஜாதி பேதங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கேன். மக்களை திரும்பவும் ஜாதி மயப்படுத்துகிற சக்திகளை அனுமதிக்கவே மாட்டேன். இன்னும் யார் விலங்கிடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரணும். அதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படணும். உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களுக்காக போராடுறது தான் என்னோட அரசியல். சித்தாந்தங்களை கடந்தது மனிதம். அரசியலில் மதம் கலந்து உருப்பட்ட நாடு அப்படின்னு எதுவுமே இல்லை. செக்குலர் இந்தியாவுக்காக நான் விட்டு கொடுத்துருக்கேன். நான் செய்திருக்கிறது தியாகமே இல்லை, வியூகம். டிவியை உடைச்சிங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ரிமோட் இன்னும் என் கையில் தான் இருக்குது. டிவியும் நம்ம வீட்டில் தான் இருக்குது. அதை கரண்ட்டையும் பேட்டரியும் பிடுங்க நினைக்கிறவங்க தான் அனுமதிக்க முடியாது. நீங்கள் களத்தில் வெற்றிக்காக உழையுங்க, பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. அதான் நான் சினிமாவில் உழைச்சி சம்பாதிச்சு நான் தரேன். கமல்ஹாசன் பேச பேச ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் கரகோஷம் கிளம்பினுச்சு. நிகழ்ச்சியோட இறுதியில் அங்கே குழுமியிருந்த பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவங்க கூட ஃபோட்டோக்களும் எடுத்துக்கிட்டாங்க. திமுக தலைமையிலான கூட்டணியை ஜெயிக்க வைக்க கமல்ஹாசன் எடுக்கிற முயற்சிகளை பார்த்து சந்தோஷப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் தொடர்ந்து கமல்ஹாசனை நேரில் சந்திச்சு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. தற்கால அரசியல் சூழலில் மக்கள் நலனுக்கு எது உகந்தது அப்படிங்கிறத உணர்ந்து கமல்ஹாசன் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அவரோட முதிர்ச்சியை காட்டுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் பெரும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதோட அடையாளம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள். முதல்ல 2 அடியை வாங்கிட்டு வட்டியை முதல்மா திருப்பி கொடுக்கறது தானே ஹீரோக்களுடைய வழக்கம். இதுக்கு கமல் மட்டும் என்ன விதி விளக்கா?